ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கூகுள் பே அக்கௌண்ட்லேருந்து மற்றவங்களுக்கு பணத்தை எப்படி அனுப்புறது, அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனபிள் செய்யுங்க. அப்போ தான் நம்ம சிட்டுடெக் சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கூகுள் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செய்ததும் இந்த பேஜ் ஷோ ஆகும் பாருங்கள். இதில் நிறைய மெத்தடில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, ஸ்கேன் எனி கியூஆர் கோடு. இதை கிளிக் செய்தால் நம்ம இப்போ ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணுறோன்னா அவங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணதும் இந்த பேஜ் ஷோ ஆகும் பாருங்கள். இதில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை என்டர் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த ஆரோவை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் பே பண்ண அமௌண்ட்டு ஷோ ஆகும் பாருங்கள். அதை கிளிக் செய்து உள்ளே போனீங்கன்னா அதில் உங்கள் யூபிஐ பின்னை என்டர் செய்து இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் செய்து நம்ம பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, பே காண்டாக்ட். அதை கிளிக் செய்தால் உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் கூகுள் பேயில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க நேம் எல்லாமே ஷோ ஆகும். அவங்க யாருக்காச்சும் நீங்கள் பணம் அனுப்பணும்னா அந்த காண்டாக்டை கிளிக் செய்து பணத்தை ஈஸியாக அனுப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த காண்டாக்டை கிளிக் செய்கிறேன். நெக்ஸ்ட் பேஜில் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அதை என்டர் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த ஆரோவை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் பே பண்ண அமௌண்ட் ஷோ ஆகும் பாருங்கள், அதை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் யூபிஐ பின்னை என்டர் செய்து கீழே இருக்க டிக் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து நம்ம ஈஸியாக பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பே ஃபோன் நம்பர். இதை கிளிக் செய்தால் உங்கள் காண்டாக்டில் இல்லாத யாராச்சும் மொபைல் நம்பர் தந்து இந்த நம்பருக்கு அமௌண்ட்டை பே பண்ண சொன்னால் இதில் அவங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணாலே போதும், அவங்க கூகுள் பே அக்கௌண்ட் நேமோட ஷோ ஆகும். இதை கிளிக் செய்து நெக்ஸ்ட்டு பே இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை என்டர் செய்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஆரோவை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பே பண்ண அமௌண்ட் ஷோ ஆகும், அதை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் யூபிஐ பின்னை என்டர் செய்யலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்க டிக் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து நம்ம பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கிளிக் செய்தால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர். இந்த பாக்ஸில் யாருக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை அனுப்புறீங்களோ அவங்க அக்கௌண்ட் நம்பரை இதில் என்டர் செய்யலாம். நெக்ஸ்ட் பாக்ஸில் அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் செய்யலாம். நெக்ஸ்ட் பாக்ஸில் அவங்க ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் செய்யலாம். நெக்ஸ்ட் பாக்ஸில் அவங்களோட நேமை என்டர் செய்யலாம். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் பே பண்ணுற அமௌண்ட்டை என்டர் செய்து இந்த ஆரோவை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் பே பண்ண அமௌண்ட் ஷோ ஆகும், அதை கிளிக் செய்து உள்ளே போனீங்கன்னா அதில் யூபிஐ பின்னை என்டர் செய்து இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் செய்து நம்ம பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, பே யூபிஐ ஐடி ஆர் நம்பர். இதை கிளிக் செய்தால் யாருக்கு அமௌண்ட் அனுப்பணுமோ அவங்க யூபிஐ ஐடியை இதில் என்டர் செய்யலாம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட்டு பே இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் பே பண்ணுற அமௌண்ட்டை என்டர் செய்து இந்த ஆரோவை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் பே பண்ணுற அமௌண்ட் ஷோ ஆகும், அதை கிளிக் செய்து உள்ளே போனீங்கன்னா அதில் உங்கள் யூபிஐ பின்னை என்டர் செய்து டிக் ஆப்ஷனை கிளிக் செய்து நம்ம பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர். இதை கிளிக் செய்தால் உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களோட ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணியை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.